ஒரு நாள் கிருஷ்ணரும் நாரதரும் தேரில் ஏறிக்கொண்டு பிரயாணம் செய்றாங்க. அந்த பிரயாணத்தின் போது பல விஷயங்களை ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்போ நாரதர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, மாயை அப்படின்னா என்ன, அதோட அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே கிருஷ்ணர், எனக்கு இப்போ தாகமா இருக்கு, இந்த குடத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நாரதரும் சரின்னு சொல்லிட்டு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போறாரு. அங்க போகும்போது ஒரு ஓடை அவரு கண்ணுக்கு தெரியுது. சரி தண்ணி எடுக்கலான்னு கிட்ட போய் பார்த்தா அந்த ஓடை முழுக்க அசுத்தமான தண்ணி இருக்கு. பகவானுக்கு எப்படி அசுத்தமான தண்ணிய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்துல இருக்கிற குடிசையில போய் சுத்தமான தண்ணி இருந்தா கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாரு. அப்போ ஒரு அழகான மங்கை வராங்க. அவங்கள பார்த்ததும் நாரதருக்கு இந்த மங்கையை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. உடனே அந்த பெண்ணோட தந்தை கிட்ட போய், உங்க மகளை எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்களும், சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நீ என்னோட தான் இருக்கணும், என் மகளை நீ இங்கேயே எங்க வீட்டுலதான் பாத்துக்கணும், வேற எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன் என் மகளை அப்படின்னு சொல்றாரு. நாரதரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அவரு எதுக்காக வந்தாரு அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுறாரு. ஆனால் அவருடைய திருமண வேலைகள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் நாரதர் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு குழந்தைகளும் பிறக்குறாங்க. இப்படி சந்தோஷமாவே அவருடைய வாழ்க்கை கழிச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பயங்கரமான வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்தில் அவருடைய மனைவி மக்கள் எல்லாருமே போயிடுறாங்க. தன் மனைவியை விட்டு பிரிஞ்சதும் நாரதர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அவரு அழறாரு பயங்கரமா. அப்போ நாரதருக்கு ஒரு குரல் கேக்குது, நாரதா இன்னும் நீ தண்ணி எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. கிருஷ்ணர் தன்னுடைய தேரை விட்டு இறங்கி வராங்க. நாரதர் கிட்ட கேக்குறாங்க, என்ன நாரதா நான் எப்ப சொன்னேன் நீ இன்னும் தண்ணியே எடுத்துட்டு வரலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நாரதர் சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த வெள்ளம் எல்லாம் காணாம போயிடுது. ஒண்ணுமே புரியல நாரதருக்கு. அப்போ கிருஷ்ணர் கேக்குறாரு, எதை பத்தி இப்படி யோசிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நாரதருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரு ஏன் இப்படி நிக்கிறாருன்னு அவருக்கே புரியல. அப்போ நாரதர் கிருஷ்ணர் கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, இதுதான் மாயை, நீ என்கிட்ட கேட்ட மாயை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டும் கேட்ட, இதுதான் மாயை, நீ இப்ப இவ்வளவு நாளா அனுபவிச்சுட்டு இருந்தன்னு நினைச்சல்ல, அது எல்லாமே மாயை தான். உனக்கு மாயை பத்தி புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாயையை நான் ஏற்படுத்தின உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த உலகம் முழுவதும் மாயை. க்ஷணம் பொழுதில் எல்லாமே அழியக்கூடியது. நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற எல்லாமே ரம்மியமாக தான் தெரியும். அது எல்லாமே மாயை தான். அழியக்கூடியது எதுவோ அது அனைத்துமே மாயை தான். மாயையில் சிக்கிக்கொள்ளாமல் அழிவற்றவரான என்னை நினைத்தால் இந்த மாயை கிட்ட இருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. எங்க இருந்து ஒரு ஆத்மா வருதோ மறுபடியும் அந்த இடத்துக்கே போகணும். ஆனால் அது போகிறதுக்குள்ள மாயை பல தடங்கள் கொடுக்கும். ஆனால் அந்த மாயையில் மயங்காமல் பகவானை அடைவதே உண்மையான சாதனை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்றாரு. இந்த பரீட்சையில் ஒரு தடவை அந்த ஆத்மா வெற்றி பெற்று விட்டது அப்படின்னா அது அழிவற்ற பரமாத்மாவை அடைகிறது. அதுதான் ஒரு ஆத்மாவோட லட்சியம். உனக்கும் அந்த மாயை என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த சின்ன மாயையை உனக்காக நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்றாரு. உன்னுடைய மனைவி மக்கள் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருந்த நீ, நான் யார், நான் எதற்காக உன்னை அனுப்பினேன் அப்படிங்கிற விஷயத்த நீ மறந்துட்ட. அதே போலதான் ஒவ்வொரு ஆத்மாவும் எதுக்காக பரமாத்மா அனுப்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டு மாயையில மூழ்கிடுறாங்க. அதுல இருந்து விடுதலை பெற்று மறுபடியும் என்கிட்ட வர்ற வரைக்கும் பல சோதனைகளை மேற்கொள்றாங்க. அதனால மாயைக்கு மயங்காம என்னையே தியானம் செஞ்சு என்ன நினைச்சுக்கிட்டு தன்னுடைய கர்மாக்களை செஞ்சு கொண்டு இருந்தால் அந்த ஆத்மா மறுபடியும் என்னையே வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அதுக்கப்புறம் நாரதர் மாயை பற்றி தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.